தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் வழக்கம் போல நடத்தப்படுகின்ற சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் உலக விண்வெளி வாரம் நிகழ்ச்சியை சிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது அதில் விண்வெளி சகாப்தம் என்ற பொருளில் இன்றைய தினம் கலந்துரையாடல் நடத்த இருக்கின்றோம் அக்டோபர் நான்கு முதல் பத்து வரை உள்ள நாளை விண்வெளி வாரமாக உலகெங்கும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த விண்வெளி சார்ந்த சிந்தனையை சமூகத்தில் அதன் அந்த அதனுடைய செய்தியை பரவல் ஆக்குவது ஒரு சமூக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்காக நிலா தொலைக்காட்சி இந்த வாரத்தில் எடுத்திருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற ஐஎஸ்ஆர்ஓ மகேந்திரகிரியின் விஞ்ஞானியாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு ஏ பென்சிகர் ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அங்கு துணை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்தது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடுவதற்காக ஸ்டெபி வர்ஷா அக்ஷா லட்சுமி இதழ் சரீன் பாத்திமா ஜெஸ்வினி பிரைசன் ஆகியோர்கள் கலந்துரையாடல் நிகழ் நடத்த இருக்கிறார்கள் உலக விண்வெளி வாரம் என்று சொல்லுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நான்கு நான்கு ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள் இல்லை பூமிக்கு பூமியை சுற்றி வருகின்ற ஒரு நிலைக்கு முதற்க முதல் முதலாக எடுத்து செல்லப்பட்டது அது ரஷ்யா அனுப்பி அனுப்பிய விண்கலமாகும் அத அந்த நாளை அது உலக விண்வெளியின் சகாப்தம் என்று நாம் சொல்லுகின்றோம் விண்வெளியின் ஒரு விண்வெளி காலம் தொடங்கிய அதை ஆக கணக்கிடுகின்றோம் அதற்கு பின்னால் பல்வேறு செயற்கைக்கோள்கள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் தொடர்ந்து செயற்கைக்கோள் அனுப்பின அதன் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் பத்தாம் தேதி சர்வதேச ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது ரெண்டு நாளையும் இணைத்து உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறார்கள் இந்த நாளில் இந்த செய்தியை சொல்லுவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது பூகோளத்தை ஆய்வதற்காக பல்வேறு முயற்சிகளில் பல சாதனையாளர்கள் செ பலியானார்கள் என்று கூட சொல்லலாம் அதாவது ஆர்டிக் அண்டார்டிகா போன்ற பகுதிகளையெல்லாம் ஆய்வது ஆய்வதற்காக எல்லாம் தன் உயிரை இழ இழந்தவர்களாக கூட இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னால் இந்த தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் வளர்ந்த பின்னால் பூமியினுடைய அமைப்பையே ஒரு வரையறைக்குள் அதாவது ஒரு க ஒரு ஒரு கண்டுபிடிப்பு சரியான கண்டுபிடிப்புகளுக்கு பூமியை அதாவது அல்லது பிரபஞ்சத்தை அல்லது பூமியை தாண்டிய கோள்களை கண்டுபிடிப்பதற்குரிய நாம் கருவிகளையும் ராக்கெட்டுகளையும் அதனுடைய செயற்கை கோள்களையும் நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் இந்த இதற்கு பின்னால் விண்வெளி காலம் தோன்றிய பின்னால் சமூகத்தில் பல பல்வேறு வளர்ச்சிகள் கண்டிருக்கின்றது இந்த வளர்ச்சியை பற்றி இந்த மாணவர்கள் மத்தியில் கலந்துரையாடுவது ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகின்றேன் நாம் தொடர்ந்து இந்த இந்த தினங்களில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இதை நீங்கள் கண்டுகளி கண்டால் அதாவது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகின்றோம் நிலா தொலைக்காட்சி இதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறது ஆகவே இந்த தென்பகுதி மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகின்றோம் ஸ்டெபின் அதாவது நமது விண்வெளி ஒரு சென்று ஒரு வரலாறு இருக்கிறது நமது நாட்டிலும் பல்வேறு விஞ்ஞானிகள் இதற்குரிய ஆய்வுகளை தொடங்கி வந்திருக்கின்றார்கள் இது பற்றிய ஒரு ஒரு தொடக்க ஒரு நிகழ்ச்சியை முன்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கவிஞன் பாடினார் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு சொல்லி அந்த அவருடைய அந்த கனவு வந்து இன்னைக்கு வந்து உண்மையிலே நினைவாக இருக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தாயா தாய்மார்கள் வந்து குழந்தை வந்து சாப்பிடலன்னா நைட் வந்து நிலா நிலா ஓடிவா நிலவை பார்த்து சோறுட்டுவாங்க ஆனா இப்போ வந்து மனுஷனே நிலவுல வந்து கால் பதிக்க அளவுக்கு வந்து விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு வளர்ந்துள்ளது அப்போ இந்த அறி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அறிவியலுடைய ஆக்கங்கள் தான் இந்த அறிவியல் தந்த மிக மிகப்பெரும் பரிசு உலகுக்கு தந்த ஒரு மிகப்பெரு பரிசு தான் இந்த விண்வெளி அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம் அப்போ இது வந்து பழைய காலத்துல வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா முதல் முதல்ல சர்ச் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலுல தான் முதல் முதல்ல ஃபஸ்ட் சாட்டிலைட் பிரம் த வேல்ட் வந்து லான்ச் பண்ணாங்க அதாவது ஸ்புட்னிக் ஒன் ரஷ்யா மூலமா ரஷ்யா லான்ச் பண்ணுது அப்படியே அக்டோபர் நான்கு அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அளவில் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல நம்ம லான்ச் பண்ண சேட்டலைட் வந்து ஆரிய பட்டான்னு சொல்லுவோம் அப்ப இந்த உலக அளவில் முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்புட்னிக் ஒன் லான்ச் பண்ணாங்க அப்புறம் வந்து நாசான்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குனாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து நாசா அமைப்பு வந்து உருவாகிச்சு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுல வந்து மனுஷங்களே வந்து என்னதுன்னா விண்வெளிக்கு வந்து அனுப்புறதுக்குள்ள தயாராயிட்டாங்க அதாவது முதல்ல முதல்ல விண்வெளியில வந்து விண்வெளிக்கு சென்றவர் வந்து யூரி யூரிகர்ன்னு சொல்லப்படுறாரு அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவனா அப்போலோ லெவனில் வந்து முதல் முதலாக மனுஷன் வந்து நிலவில் வந்து கால் பதிச்சாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்புறம் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது நிலவிலேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சாங்க அங்கே விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பண்ணாங்க இப்படி படிப்படியாக இந்த விண்வெளி ஆராய்ச்சி வந்து நம்ம உலகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்துகிட்டே வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விண்வெளி விண்வெளி தொழில் அமைப்பு அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு முன்னாடியெல்லாம் அது வந்து முன்னாடி தும்பாவில் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் சாராபாய் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு அவங்க செஞ்ச ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் கொண்டு போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சின்ன ராக்க சாட்டிலைட் ராக்கெட் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு செஞ்சாங்க அதெல்லாம் அது அது அதை வந்து அடுத்த டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்போ நீ அனுப்புகிற ராக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டை தூக்குறதுக்கே ரொம்ப பெரிய மெஷின் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது இப்போ இதனால யூஸஸ் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய யூஸஸ் இருக்குது அதாவது இப்போது இப்போ நான் நான் பேசுகிறேன்னா கூட அது அது கூட ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து தந்த ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லலாம் இப்போ அவங்க ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து யாராவது வெளி ஊரில் எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரொம்ப நேரம் ஆகும் இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு தகவல் அனுப்பி அங்கே போய் சேர்கிறதுக்கே ரொம்பவே நிறைய நேரம் ஆகும் முன்னாடி எங்கள் வீட்டில் கூட பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒன்னு ரெண்டு தான் தொலைபேசி இருக்கும் அப்ப நைட்டு பத்து மணி ஆகும் ஆகும்போது அந்த ஊர்ல எல்லாருமே அந்த வீட்ல போயிருந்து அந்த அவங்க குடும்பத்தில் யாராவது வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுவதுக்கெல்லாம் போவாங்க ஸோ இது மாதிரி முன்னாடி காலத்தில் இந்த ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து வயசு குழந்தைகிட்ட கூட ஒரு மொபைல் இருக்குது அவங்க கூட பேசுகிறான் அப்போ அது எல்லாமே ஒரு அந்த கம்யூனிகேஷன் வந்து வளர்ந்ததுனாலே வளர்ந்ததுக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வேறையும் நிறைய யூசஸ் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு தந்திருக்கு இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அது அந்த ஸ்பேஸ் சிறா வந்து எப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கப்பறம் இந்த யூஎஸ்ஏ அந்த அந்த யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த நாடுகளும் ரஷ்யாவும் அவங்க அவங்க ஈச் அவங்க வந்து மாறி மாறி வந்து ரொம்ப காம்படிஷனில் இருந்தாங்க அவங்களோட வலிமை ஒவ்வொரு நாடும் அவங்களோட வலிமையை எடுத்துக்காட்ட வேண்டி வந்து தான் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அது ஸ்டெஃபி சொன்ன மாதிரி ஸ்புட்னிக் ஒன் தான் முதல் சேட்டலைட் அப்போது இந்த இந்திய இந்த கண்ட்ரீஸ் வந்து அவங்க வலிமை தன்மையை பண்ண எடுத்துக்காட்ட சொ பண்ணாங்க ஸ்பேஸ் டெக்னாலஜியை ஆனால் இந்த நம்ம இந்தியாவை பார்க்கும்போது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்தான் நம்ம இந்தியா இந்தியன் ஸ்பேஸ் சயின்ஸோட ஃபாதர்னு சொல்கிறோம் அவர் தான் நம்ம இந்தியாவிலேயே ஸ்பேஸ் சயின்ஸ் உருவாக காரணமானவர் நம்ம அந்த ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ இந்த ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓட மெயின் மெயின் தீம் மெயின் மோட்டோ என்னன்னா அது வந்து சொல்லுவாங்க அது ஸ்ப்ரெட்டிங் த சர்வீஸ் அவேஸ் ஆஃப் ஸ்பேஸ் ساينஸ் அமங் ஹியூமன் கைண்ட் அதாவது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியை எப்படி மனிதர்களாக நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் அந்த அந்த உதவிய சேயக்கு தான் இந்த இந்தியன் ஸ்பேஸ் ساينஸ் தொடங்கப்பட்டது அப்ப இந்த இன்ஜியன் வந்து ரொம்ப இன்ஜியன் ஸ்பேஸ் ساينஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அது முதல் வந்து குட்டி குட்டி ராக்கெட்ஸ் தான் பண்ணாங்க ஆனா இப்போ வந்து நம்ம Mars Mars அந்த நம்ம மங்களயன் கூட Mars-ல அனுப்பி இருக்கோம் அப்ப வார அந்த 24 ஆம் தேதி வந்து இந்த மங்களயன் வந்து மாஸோட ஆர்பிட்டே நெருங்கி இருக்கு அப்போ இவ்வளோ வந்து நம்ம இந்தியாவோட ஸ்பேஸ் சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு ஸ்பேஸ் சயின்ஸ்னு சொல்லும்போது ஒரு மெயினான விஷயம் வந்து ராக்கெட் ராக்கெட்டுக்கு ஒரு ஸ்டார்டிங் என்னன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து சைனா தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ராக்கெட் வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மைல்ஸ் தான் போகும் ஏன்னா அவங்க வந்து வார் இன்னொரு கண்ட்ரி கூட வார் வார்க்கு வந்து இந்த ராக்கெட் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ராக்கெட் யூஸ் பண்ணது திப்பு சுல்தான் ஸோ அவங்களும் வந்து திப்பு சுல்தான் வந்து ஃபைவ் தௌசண்ட் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லும் இது என்னென்னா இந்த ராக்கெட்ஸை தான் நம்ம சயின்ஸ் வளர வளர இந்த ராக்கெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எர்த்தை விட்டு

ஏடிஎம் ஏடிஎம் மிஷின்ஸ் ஒர்க்காகவும் ஏ ஏடிஎம்லேருந்து நம்ம காசு எடுக்கவும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேட்டலைட் தான் வேணும் சேட்டலைட் வேணும்னா இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து இப்போ இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சி சயின்ஸோட க்ரோத்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே மெயினான ஒரு விஷயம் வந்து சேட்டலைட்ஸ் மட்டும் இல்லாமல் சோலார் சிஸ்டம் இதில் நம்ம வந்து அனுப்புகிற சேட்டலைட்ஸ் தான் இதுக்கு மெயின் யூஸாக இருக்குது ஸோ நம்ம ஸ்பேஸ் ஏரால வந்து ஃபர்ஸ்ட் ராக்கெட் அப்படின்னா எப்படி தொடங்குச்சுன்னா நம்ம ஸ்புட்னிக் ஒன் வந்து ரஷ்யா சோவியட் சோவியத் யூனியனை வந்து லான்ச் பண்ணது ஸோ அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் லான்ச் பண்ணிச்சு ஸோ இந்த நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அக்டோபர் ஃபோர் ஃபோர் டு அக்டோபர் டென் வரை இந்த ஸ்பேஸ் டே ஸ்பேஸ் வீக்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம ஸோ நம்ம ரஷ்யாவை பார்த்தா நம்ம இந்தியாவை பார்ப்போம் இனி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து ஆரியாபட்டா தட் இஸ் ஆர்ட்டிஃபிஷியல் சேட்டலைட் ஸோ அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க இந்த லான்ச்சிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு மவுண்டன்லேயோ அதில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்லேயோ ஏதாவது ஒரு தீ பத்துக்குச்சுனா இது வந்து என்ன லொக்கேட் பண்ணணுன்னா இந்த சேட்டலைட்ஸ் வந்து லொக்கேட் பண்ணுது ஸோ இதால் நமக்கு வந்து தெரியுது இது இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்குது நம்ம இதுக்கு வந்து சிவர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு ஸோ இன்னொன்று வந்து ரிமோட் சென்சிங்க்கு வந்து இது ரொம்ப ஸ்லாட்டு இருக்கு இன்னொன்று வந்து டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நிலைமையில் வந்து ஈவன் சின்ன இருந்து பெரியவங்க முதிர்ந்தவங்க வர எல்லாருக்க கையிலுமே ஒன்று ரெண்டு மொபைல்ஸ் இருக்குது ஸோ இந்த சேட்டலைட்ஸ் இல்லைன்னா இந்த மொபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதில் அதுவும் இல்லாமல் டிவி ரேடியோஸ் அதெல்லாமே யூஸ் ஆகுது இந்த சேட்டலைட் இருக்காங்க விண்வெளி சகாப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசரா இந்த ஸ்பேசெரா என்னன்னா இந்த இது வந்து ஒரு டைம் பீரியட் அதாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் ஸ்பேஸ் டெக்னாலஜி இதெல்லாமே இந்த ஸ்பேஸ் எராக்குள்ளே அடங்கி வருது ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது ரஷ்யா அதோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அதாவது ஸ்புட்னிக் ஒன்னை வந்து லான்ச் பண்ணிச்சு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் லான்ச் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அது வந்து செவன்டி ஃபோர் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்குன்னு உள்ள ஒரு டீட்டெயில் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அது லான்ச் பண்ணது வந்து ஆரிய பட்டான்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹியூமன் ரேஸுக்கு வந்து ஒரு வருங்காலம் தேவைனா இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் ஸ்பேஸ் எல்லாம் இதெல்லாமே தேவை இதெல்லாம் இல்லைனா நமக்கு வந்து ஒரு இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற டெலிஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அனுப்புகிற சேட்டலைட்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது ஸோ எல்லாருமே சொன்னாங்க ஸ்பேஸ் வந்து ஸ்புட்னிக் ஒன் லான்ச் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பட் அதோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே அக்டோபர் தேர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ அப்போது ஜெர்மனிலேருந்து ஒரு ஏ ஃபோர் ராக்கெட் அப்படின்னு ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்காங்க இந்த ராக்கெட் வந்து ஏர்த்தோட ஆர்பிட்டை போய் சேராட்டியும் ஆனால் அது ஸ்பேஸ்க்கு போச்சு இதுக்கப்புறமோ யூஎஸ்ஏ ரஷ்யா இவங்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய ராக்கெட் சென்ட் பண்ண அப்புறமோ அது நிறைய ஃபெயில் ஆச்சு பட் கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபஸ்ட் ராக்கெட் வந்து ஸ்புட்னிக் ஒன் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் அக்டோபர் ஃபோர் அன்றைக்கி அனுப்புனா ஸ்புட்னிக் ஒன் ஸோ இதில் இருந்து தான் ஒரு புது ஸ்பேஸராக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ ரஷ்யாவை பார்த்தோன்னா ரஷ்யா வந் ரஷ்யாவுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் சயின்ஸில் ரொம்ப பெருமைகள் அது சிறந் அது செய்த நிறைய பெருமைகள்லாம் இருக்குது அதில் ஒன்று பார்த்தோன்னா மனுஷனையே ஸ்பேஸுக்கு அனுப்பின ஃபஸ்ட்டு கண்ட்ரி ரஷ்யா தான் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஓஸ்டாக் ஒன் அப்படிங்கிற ராக்கெட்டில் யூரிகெகாரின் வந்து ஸ்பேஸ்க்கு போனார் இதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து அனிமல் டெஸ்ட் நடத்துச்சு அதாவது ஒரு அனிமலை ஸ்பேஸ்க்கு அனுப்பி அது ஒழுங்காக திரும்ப வந்து சேருதான்னு பார்த்தாங்க ஸோ அந்த அனிமல் வந்து ஒரு டாக் அது வந்து ரஷ்யன் டாக் அது வந்து நேம் வந்து லைக்கா ஸோ இதை வந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் சென்ட் பண்ணாங்க இது மட்டும் இல்லை ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்புனது அதாவது சல்யூட் ஒன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்புனதும் ரஷ்யாதான் இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு அதனால இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்படிலாம் ரொம்ப அதனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ஸ்பேஸ் எரான்னு சொல்லப்படுறது அது ஒரு டைம் பீரியட் அந்த டைம் பீரியடுக்குள்ளாடி என்னென்னா அந்த ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணக்கு மனுஷனுக்கு அந்த ஆர்வமும் அதை அதை ரிசர்ச் பண்ணக்கு டெவலப் பண்ண டெக்னாலஜியும் எல்லாமே வரது தான் இந்த ஸ்பேஸ் எரா ஸோ இந்த டைமில் முதல் முதல்ல நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஸ்பூட்னிக் ஒன்றுன்னு சொல்கிற ஒரு ராக்கெட் எல்லோரும் சொன்னது மாதிரி ஸ்பூட்னிக் ஒன்று ஸ்பேஸுக்கு சோவியட் யூனியன் அதாவது ரஷ்யா வந்து முதல் முதல்ல அனுப்பிச்சு அதுக்கப்புறம் மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணோம் ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டணும்னு சொல்கிற ஆர்வம் கொஞ்சம் கூட கூட ஆரம்பிச்சு ஸோ இப்படி இப்படி கூட 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 கடைசியில் சோவியட் யூனியன் வந்து மொ முதல் மனுஷனை ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு அதுக்கு அதை கண்டினியூ பண்ணி நாசா வந்து அதே மாதம் இன்னும் ஒரு மாதம் தள்ளி அப் இன்னும் ஒரு மாதம் தள்ளி வேற ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு அதுக்கு பிறகு ஜூலை டுவெண்ட்டி எய்த் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அதாவது முதல் முதல் மனுஷன் மூணில் கால் வைக்க வச்சாள் அவரை முதல் தடவை அப்போலோ ப்ரோக்ராம் அப்போலோ ப்ரோக்ராமில் அது ஒரு லெவன்த் ராக்கெட்டான அப்போலோ லெவன் அதாவது ஈகிள் வழியாக முதல் தடவையாக மூணு சந்திரனுக்கு ஒரு மனுஷனை அனுப்பி வச்சாங்க இந்த இவர் வந்து நம்ம சந்திரனில் இறங்கின நேரம் சொன்னார் அது எ ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன் பட் அ ஜாயண்ட் லீவ் ஃபார் அ மேன் கைண்ட் அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் இப்போ வச்சு எடுத்து வச்சுருக்கிறது வரும் ஒரு சின்ன அடிதான் ஆனால் இது வந்து ஃப்யூச்சரில் டெவலப் ஆகி டெவலப் ஆகி இது ஒரு மிகப்பெரிய வ வரலாறாக வரணும்னு சொல்கிறது தான் அவரோட ஆசை போல் இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நம்ம இந்தியா கூட இப்போதைக்கு நிறைய ந மங்கல்யான் இப்படிப்பட்ட நிறைய ராக்கெட் ரீசெண்டாக கூட அனுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க உலகத்தில் உள்ள எல்லா நேஷனும் ஜாயின் பண்ணி மார்ஸுக்கு போகிறத அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு மனுஷனை மார்ஸுக்கு அனுப்பக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு எல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இன்னும் ரீயூசபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு இப்போ இன்னும் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கணும்னு பிளான் வச்சுருக்காங்க சின்ன வயசில் இவங்க இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுடுவது ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரி நல்ல தகவல்களை சொன்னாங்க ஆனால் நீங்கள் அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்ம எதுக்காக உருவாக்கப்பட்டது நம்ம நாட்டை கூட அளவில் எதுக்காக உருவாக்கப்பட்டது அது அந்த டெக்னாலஜி நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே போனீங்கன்னா நல்லா இருக்குது அதாவது ராக்கெட்டுன்னு சொன்னால் என்ன இல்லை செயற்கை கோள் என்ன என்ன இன்னும் இவங்க இவங்கள்ட்ட கூட சில தடமாற்றங்கள் தெரியுது அவங்க பேச போது இந்த இதுகளெல்லாம் அவர்கள் மிகவும் சிறப்பாக என்ன தகவல்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விண்வெளி ஆர்வம் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கும் பிள்ளைகள் அனைவருக்குமே அதாவது தமிழ் உலகளாவிய இருக்கும் பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே ஒரு ராக்கெட் தொழில்நுட்பத்தை பற்றியோ ஒரு சேட்டிலைட் தொழில்நுட்பத்தை பற்றியோ ஆய்வு செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதை நான் பல நாடுகளில் சென்றபோது கூட கண்டிருக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி ரஷ்யா விண்வெளி முதல் முறையாக ஸ்புட்னிக்கை அனுப்பியதிலிருந்து மற்ற நாடுகளுக்கும் விண்வெளி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதுவும் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சயின்ஸின் மேல் ஒரு பற்று கொண்ட தலைவர் அவர் வந்து அதை அதன் அதை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி பேரவையை அமைத்தார் அதன் தலைவராக விக்ரம் சாராபாய் அவர்களை நியமித்தார் அதுதான் இன்றைய ராக்கெட் டெக்னாலஜியும் சரி சேட்டலைட் டெக்னாலஜியின் சபாத்தமாக அமைந்தது மேரி மதலே நாள் சர்ச் சுயன்றத்தில் உள்ள தும்பா கருகில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அந்த இடத்தின் சிறப்பு என்னவென்றால் அது மேக்னெட்டிக் ஈக்வேட்டர் என்ற இடத்தில் இருக்கிறார் சயின்ஸ் இந்த மேக்னெட்டிக் இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரின் சிறப்பு என்னவென்றால் நார்த்து சவுத்தாக மேக்னெட் இருக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த இடத்தில் வைக்கக்கூடிய மேக்னெட் வந்து நார்த்து சவுத்தாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் ஸ்ட்ரைட் லைன் எந்தவித வளைவுமின்றி நேர் செங்குத்தாக இருக்கும் வளைவே இருக்காது நார்த்து சவுத்துன்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் மேக்னெட்டிக் கேம்பஸ் வச்சுக்கோங்க ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் வைக்கக்கூடிய இது வந்து எந்த வளைவும் இல்லாமல் இருக்கும் அது எதுக்குன்னா அயனாஸ்பியரை பற்றிய ஒரு ஸ்டடி அயன் கண்டென்ட் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அந்த ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்திய விண்வெளி ஆராய்ச்சி பேரவைக்கு மாற்றாக ஐஎஸ்ஆர்ஓ நிறுவப்பட்டது அன்றிலிருந்து பல்வேறு தகவல் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிர ஒரு ஒரு தகவலை கூட தருணத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் நாள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் சோடியம் ஆய்வு பழுவை ஏற்றிக்கொண்டு ஏ பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏ ஏழு கிலோகிராம் இடையுள்ள முதல் ராக்கெட் பறந்து சென்றது அது எதற்கு ப பறந்து சென்றது என்றால் தும்பா அட்மாஸ்பியர் தும்பாவிலிருந்து பறந்து சென்றது இதுதான் முதல் ராக்கெட் அன்றிலிருந்து நாம் பல்வேறு கட்டங்களை தாண்டி முக்கியமாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ரஷ்யாவால் அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு மகத்தான நாள் எண்பதாம் நாள் நமக்கு ஒரு முக்கியமான ஆண்டு என்ன ஆண்டு என்றால் அன்றுதான் நாம் எஸ் எல் வி த்ரீ ராக்கெட் மூலம் ரோஹிணி நாற்பது கிலோகிராம் இடையிலுள்ள ரோஹிணி சேட்டலைட்டை வைத்து நம் நம்முடைய ஸ்ரீகரிகோட்டாவில் இருந்து முதல் முறையாக லான்ச் பண்ணி காமிச்சு உலகில் இந்தியா வலுவான காலை ஆறாவது நாடாக பதி கால் பதித்தது ராக்கெட்டு தொழில்நுட்பத்தில் ஆறாவது நாடாக இந்தியாவை படித்தது அதன் பின்பு பல்வேறு ராக்கெட்டுகள் நம்ம நாம் செலுத்தி இருக்கிறோம் குறிப்பாக இன்று இந்தியாவால் செலுத்தப்படும் பிஎஸ்எல்வியின் மூலம் செலுத்தப்படும் ஐஆர்எஸ் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் செயற்கை கோள்களும் சரி அதன் அதன் பின்னால் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் இன்சார்ட் வகை சேட்டலைட்டுகளும் சரி அதுக்கு அப்பால் பூமிக்கு அப்பால் ஆய்வு செய்யக்கூடிய சந்திராயன் செயற்கை கோளும் சரி புவிக்கு மேல் பனிரெண்டு நாள் தங்கி இருந்து திரும்பவும் பூமிக்கு வந்த சேட்டிலைட் ரிக்கவரி கேஸ் கேப்சூல் எஸ்பிரிமெண்ட் எனப்படும் எஸ்ஆர்இ சேட்டிலைட்டும் சரி இன்று மங்கள்யானை நோக்கி பய இன்று செவ்வாய் கிரகத்தை நோக்கி இன்று சென்று சென்றடைந்து கொண்டிருக்கின்ற சென்று சென்றடைந்த மங்கள்யான் ஏவுகணத்தையும் சரி அந்த அளவுக்கு நாம் வளர்ந்து விட்டோம் இப்போது இந்தியாவால் செய்யக்கூடிய வேண்டிய ஒரே ஒரு சிறு தான் இருக்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டியது அதை எஸ்ஆர்இ ராக்கெட் மூலம் சேட்டலைட் மூலமே நாம் அதை செய்வதற்கான முழு முயற்சியை ரெண்டாயிரத்தி ஏழிலே செய்துவிட்டோம் இன்னும் ஒரு ஆண்டு இரு ஆண்டுகளில் நாம் விண்வெளிக்கு விரைவில் மனிதனை அனுப்ப இருக்கிறோம் என்ற தகவலை நான் தெரிவித்தேன் இந்தியாவுடைய நமது ராக்கெட்டுகள் நமக்கு நம்ம எந்த பகுதியில் இருக்குது எங்கெல்லாம் இருக்குது அதை பற்றியுள்ள ஒரு தகவலை சொன்னீங்கன்னா கொஞ்சம் பொதுவாக ராக்கெட்டை பற்றியே சொல்லி சொல்லி விடுகிறேன் ஒரு மனிதன் நாள் வந்து ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நடக்க முடியும் ஒன் அவருக்கு ஆகாய விமானங்கள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது கார் எழுபது கிலோமீட்டர் பர் அவர் ராக்கெட்டுகள் பதினாறாயிரம் கிலோமீட்டர் முதல் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் செல்ல வேண்டும் ஏன் இவ்வாறு செல்ல வேண்டும் என்ற கரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம் அதாவது இந்த பூமியானது புயர்ப்பு விசையின் தாக்கத்தில் இருக்கிறது நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற அளவில் பூமி வந்து ஒரு டீப் கிராவிட்டி ஆக ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி நாம் செல்ல வேண்டுமென்றால் அதுக்கு அப்பால் செல்லணும் அதில் இதை தாண்டி நாம் அப்பால் செல்ல வேண்டுமென்றால் எஸ்கேப் வெலாசிட்டி என்று ஒன்று தேவைப்படுகிறது அது வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பர் செகண்ட் என்ற அளவிற்கு எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தால் மட்டுமே செல்ல முடியும் இப்பொழுது நாம் செலுத்தும் ஐஆர்எஸ் சேட்டலைட் ஒன்றின் எடை மட்டும் தொள்ளாயிரம் கிலோகிராம் எடை நாம் செலுத்தக்கூடிய ஜிஎஸ்எல்இ ராக்கெட்டின் மூலம் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு செல்லும் சேட்டலைட்டுகளின் எடை ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோகிராம் எடை இவ்வளவு கிலோகிராம் இடையுள்ள பொருளை பூமியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் புயற்பு விசை நம்மை தாக்கிக் கொண்டு கடுமையாக இருப்பதால் செலுத்த வேண்டியதற்காகத்தான் ராக்கெட் இன்ஜின்கள் பயன்படுகின்றன இந்தியாவில் இப்பொழுது இரண்டு வகையான ராக்கெட் இன்ஜின்கள் இருக்கின்றன அவை ஒன்று பிஎஸ்எல்வி போலார் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இந்த போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்பது நான்கு கட்ட ராக்கெட் ஆகும் நான்கு கட்ட ராக்கெட் என்பவர் ராக்கெட்டின் உயரம் நாற்பத்தி நான்கு மீட்டர் உயரம் அப்போது நினைத்து பாருங்கள் நான்கு முதல் ஐந்து மாடி கட்டட அளவுக்கு உயரமான ஒரு ராக்கெட்டை நாம் வடிவமைத்திருக்கிறோம் இதில் முதல் பகுதி சாலிட் ப்ரொபலன் ஹைட்ராசில் டெர்மினேட்டட் பாலி புட்டாலின் என்ற கெமிக்கலையும் அமோனியம் பெர்க்ளோரைடு என்ற கெமிக்கலையும் பயன்படுத்தி அதனுடைய உந்து சக்தி கிடைக்கிறது இது நாங்கள் கோட்டாவில் வடிவமைக்கிறோம் இதனுடைய ஸ்பெசிபிக் கிம்பல்ஸ் என்று சொல்வார்கள் உந்து விசை வந்து முன்னூற்றி முப்பது செகண்ட் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் லிக்யூட் ஸ்டேஜ் அதை நாங்கள் மகேந்திரகிரி மையத்தில் வடிவமைக்கிறோம் திரவ இயக்க திட்ட மையம் என்று இருந்த ஐபிஆர்ஆர்சி ஐபிஆர்சியின் ஐஎஸ்ஆர்ஓ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸில் வடிவமைக்கிறோம் அது அது வந்து என்டு and ஃபோர் அண்ட் யூடிஎம்ஹெச் நைட்ரஜன் டெட்ராக்சைடு அண்ட் அண்ட்சிமிட்ரிகல் டைமிதேல் ஹைட்ரசீன் இது சிக்ஸ்டி டன் இடையுள்ள ஒரு இது இது இந்த இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நமக்கு பெசிபிக் இம்பல்ஸ் 390 தொண்ணூறு செகண்ட் கிடைக்கிறது அதற்கு மேல் சா சாலிட் ஸ்டேஜ் எகைன் அங்கு கோட்டாவிலே வடிவமைக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறது அதற்கு மேல் நமக்கு இருக்கிறது நான்காவது பாகம் நான்காவது பாகம் எகைன் மகேந்திரகிரியில் தான் நாங்கள் வடிவமைக்கிறோம் எம்எம்எச் அண்ட் மான் மானோ மிதேல் ஹைட்ரஜின் அண்ட் மிக்சட் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜின் என்ற பொருட்கள் திரவ பொருட்களை வைத்து வடிவமைக்கிறோம் இதற்கு மேல் நாம் ஐஆர்எஸ் சீரிஸ் வைத்து இருக்கிறோம் இந்த சேட்டலைட்டுகள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உயரத்திற்கு பறந்து சென்று நமக்கு பல்வேறு பூவியை பற்றிய ஆய்வை மேற்கொண்டு வருகின்றன இந்த ஐஆர்எஸ் சேட்டலைட்டுகள் மூலம் நாம் எங்கெல்லாம் நமக்கு நீர் வளம் இருக்கிறது எங்கெல்லாம் நிலம் நிலவளம் இருக்கிறது எங்கெல்லாம் காடுகள் இருக்கின்றன காடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன எங்கெல்லாம் பனிப்படனம் இருக்கிறது எங்கெல்லாம் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் ராஜஸ்தான் போன்றப்பட்ட பகுதிகளில் தோன்ற தோன்ற தண்ணீர் கிடைப்பதில்லை ஆனால் எங்கெல்லாம் மினரல் இருக்கிறது எங்கெல்லாம் நம்ம நம்முடைய பயிர்கள் எப்படி வளர் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பயிர்கள் பூச்சி தாக்கி கொண்டிருக்கின்றனவா பயிர்கள் பூச்சி தாக்கினால் இந்த வருஷம் விவசாய வளர்ச்சியில் நமக்கு எவ்வளவு உணவுப் பொருள் பற்றாக்குறை ஏற்படும் அப்படி என்றால் இப்பொழுதே அந்த உணவு தானியத்தை இறக்குமதி செய்வதற்கான ஆயத்தங்களை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது இந்த வருடம் நம் எவ் நம்முடைய பயிர் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு நாம் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அதுபோல் நீர்வளம் நிலவளம் காடு வளம் முக்கியமாக கடற்கரையோரம் கடற்கரையோரங்களில் எங்கெல்லாம் மீன் வளம் இருக்கிறது மீன் வளத்தில் எங்கு சென்றால் நமக்கு அதிகப்படியான மீன்வளம் கிடைக்கும் எந்த பகுதியில் மீன் அதிகமாக இன்றிருக்கிறது நாளை எந்த பகுதியில் இருக்கிறது போன்ற பல்வேறு தகவல்களை நமக்கு தினந்தோறும் தந்து கொண்டிருக்கின்றன செயற்கைக்கோள் தகவல்கள் இந்த செயற்கைக்கோள்கள் ஐயாயிரம் செயற்கைக்கோள்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தகவல் தொழில்நுட்பத்திற்காக அனுப்பக்கூடிய சேட்டலைட்டுகளை நாம் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக அனுப்புகிறோம் இந்த ஜிஎஸ்எல்இ ராக்கெட்டுக்கும் பிஎஸ்எல்இ ராக்கெட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அது நான்கு அடுக்கு ராக்கெட் இது வந்து மூன்றடுக்கு ராக்கெட் மூன்றடுக்கு ராக்கெட் என்று சொல்லும்போது ஃபஸ்ட் ஸ்டேஜ் சாலிட் ஸ்டேஜ் தான் சிறுகிரிகோட்டாவில் இருந்து தான் கிடைக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் இதே போல் பிஎஸ்எல்இ ராக்கெட்டை போல லிக்யூட் ஸ்டேஜ் தான் அதுவும் நம்முடைய மகேந்திரகிரியில் கிடைக்கிறது தேர்டு ஸ்டேஜ் க்ரையோஜனிக் ஸ்டேஜ் இந்த க்ரியோஜனிக் ஸ்டேஜினுடைய தன்மை என்னவென்றால் இங்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய திரவ எரிபொருட்கள் லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்யூட் ஆக்சிஜன் இந்த லிக்யூடு ஹைட்ரஜன் நம்முடைய அட்மாஸ்பியரில் இருக்குது ஆக்சிஜன் நம்முடைய அட்மாஸ்பியரில் இருக்கிறது ஆக்சிஜன் எப்பொழுது திரவ நிலையை அடையும் என்றால் அதை நாம் மைனஸ் ஒன் செவன்டி த்ரீ டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு குளிர்ப்பிக்க வேண்டும் ஹைட்ரஜன் எப்பொழுது திரவ நிலையை அடையும் என்றால் அது மைனஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ டிகிரி அளவுக்கு நாம் குளிர்ப்பிக்க வேண்டும் அப்பொழுது இந்த மாதிரி குளிர்பிக்கக்கூடிய அமைப்புங்க மகேந்திரகிரியில் மகேந்திரகிரியில் இருக்கிறது எஜெக்டர் சிஸ்டம் வச்சு ஹீலியம் வழியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணியை செய்வது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜியெல்லாம் நம்முடைய மகேந்திரகிரி மையத்தில் ஐபிஆர்சி மையத்தில் இல்லை வேறு ஒரு நான் ஒரு 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 சில நாடுகள் நாலு நான்கு நாடுகள் மட்டும்தான் நான் உத்தக வசதி பெற்று இருக்கிறோம் ஒன்று சோவியத் ரஷ்ய அடுத்தது அமெரிக்கா அடுத்தது சைனா அடுத்தது நான்காவது நாடாக நாம் இன்று இந்தியாவில் அதை அந்த ராக்கெட்டையே அதுவும் அதுவும் மகேந்திரகிரியில் வடிவமைத்திருக்கிறோம் அந்த ராக்கெட்டை வடிவமைத்து சக்சஸ்ஃபுல்லாக நாம் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோகிராம் இடையுள்ள சேட்டலைட்டை முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயர ஜி சாட் சேட்டலைட்டை முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று அனுப்பியிருக்கிறோம் இந்த முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தின் சிறப்பு என்னவென்றால் எர்த்து வந்து நானூற்றி அறுபத்தைந்து புள்ளி நான்கு மீட்டர் பர் செகண்டு அவ்வளவு ஸ்பீடில் வந்து வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது எத்துடைய மாதம் டிஸ்ட் எடையும் அதிகமாக மாத அதிகம் தூரமும் அதிகம் மிகப்பெரிய கோளாக இருப்பதால் நாம் எவருமே அதை உணர்வது கிடையாது இதே அளவு ஸ்பீடில் வந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் சேட்டலைட்டுகள் சுற்றி கொண்டிருக்கிறார் ஏன் அவ்வாறு சுற்ற வேண்டுமென்றால் இந்த நிலா டிவியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒளி ஒலி அலைகளை இங்கிருந்து நீங்கள் நேரடியாக அனுப்பும்போது இதை சேட்டிலைட்டு கரெக்டாக பிடித்து கொள்ளும் பிடித்து கொண்டு அது அங்கு வார சிக்னல் லெவல் வந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் வெகு 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 குறைவாக இருக்கும் அங்கே சேட்டிலைட்டில் சோலார் பேனல் இருக்குது அதை வச்சு அந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது அதை வச்சு அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த சிக்னலை ஒரு ஆயிரம் மடங்குக்கு ஆம்பளிஃபை பண்ணும் ஆம்பிளிஃபை பண்ணி அதை திரும்பவும் பூமிக்கு அனுப்பிவிடுகிறது பூமிக்கு அனுப்பும்போது ஒரு சேட்டலைட்டால் நாற்பது சதவீதம் இடத்தை கவர் பண்ண முடியும் அப்படி மூன்று சேட்டலைட்டுகளை அனுப்பிவிட்டால் இந்த உலகம் முழுதுமே கவர் பண்ணிடுவோம் ஒரே செய்தி உலகம் முழுதுமே வச்சுருவேன் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு உலக நிலப்பரப்பில் இரண்டு சதவீதம் அப்படி என்றால் நாம் நாற்பது சதவீத இடத்து இடத்துல இந்தியா வந்து ஈஸியாக நாம் பண்ணிவிடலாம் நம்ம இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த நிலா டிவியினுடைய ஒலி ஒலி அலைகளை நாம் கிடைக்க செய்துவிடாது இப்போ இந்தியா ஓன்லி ஒரு ஒரு கன்ட்ரி வந்து எஜுகேஷனுக்காக சேட்டலைட் அனுப்பினது அது வந்து எஜூசேட் தானே சார் ஸோ அதோட யூசஸ் பற்றி கொஞ்சம் கல்விக்கான ஒலிபரப்பு கல்விக்கான ஒலிபர கல்விக்கான சேட்டலைட்டை இந்த உலகிலே அனுப்பிய ஒரே நாடு இந்தியா தான் அதாவது இந்து டெல்லியில் இருக்கும் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஆசிரியர்களும் சரி ஐஐடி கரக்பூர் ஐஐடி கான்பூர் போன்ற பகுதியில் இருக்கும் ஆசிரியர்களும் சரி அந்த ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டுடியோவில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவர்கள் மாணவர்களுக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி டர்மோடைனமிக்ஸாக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி அந்த பாடத்திட்டங்களை எளிதாக சொல்லலாம் இதில் ஒரு பயன் என்னவென்றால் மாணவர்களும் ஒரு சில ஸ்டுடியோ போன்ற பகுதிகளில் இது போன்ற பெற்ற ஸ்டுடியோ பகுதிகளில் இருந்தார்கள் என்றால் அவர்களோடு கலந்துரையாடலாம் அவர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் இது வந்து நம்முடைய முக்கியமாக பயன்படக்கூடிய இடங்கள் எது என்றால் நார்த் ஈஸ்ட் அண்டு ஜம்மு லடாக் போன்ற பகுதிகளிலே இருக்கும் மாணவ மணிகளுக்கு பெரிய டெல்லி போன்ற யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஆசிரியர்கள் எளிதாக பாடங்களை புரிய வைக்கிற அளவிற்கு பயனுள்ள ஒரு சேவையை ஈடு சேட்டலைட் மூலம் செய்து வருகிறோம் சார் அப்புறம் அந்த ராக்கெட்டுக்கும் ஏவுகணைக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டும் இல்லை இல்லை ராக்கெட்டு ஏவுகணைக்கு உள்ள வித்தியாசம் என்று சொல்ல போகும்போது ராக்கெட்டும் ஏவுகணையும் பிரின்சிபல் தான் ஒன்றுதான் இரண்டுமே நியூட்டன்ஸ் தேடலாப்படி தான் இயங்குது எவரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆனால் ராக்கெட்டுகள் என்ன செய்யும் என்றால் நூறு கிலோமீட்டரை தாண்டி போகும் வெற்றிடம் வெற்றிடத்திற்கு மேலே செல்லும் அங்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் போனால் ஐஆஆர் ஐஆர்எஸ் இந்தியாவினுடைய நிலப்பரப்பை நான்கு மணி நேரத்திற்கு நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டே இருக்கலாம் எங்கெல்லாம் எதிரி முகாம் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றன சேட்டிலைட்டுகளை விட்டால் கம்யூனிகேஷனுக்குள்ள சேட்டலைட்டினுடைய பலன்களை நான் சொன்னேன் ஏவுகணைகள் என்ன செய்யும் என்றால் இதுபோல தான் நிலப்பரப்பிற்கு அப்பால் செல்லும் நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே செல்லும் நூறு கிலோமீட்டரை தாண்டி கூட செல்லும் நூறு கிலோமீட்டரை தாண்டி சென்று அதனுடைய பர்பஸ் ராக்கெட்டுடைய பணி ஆக்கம் ஏவுணையுடைய பணி அழித்தல் யாரை அழிப்பது எதிரிகளை அழிப்பது அப்போது திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆகும் இப்போ இந்த ரீஎன்ட்ரி ஆகச்சுமே ஒரு பிரச்சனை இருக்குது எர்த்தினுடைய மேலே போய்விட்டு கீழே வரும்போது நாம் நூறு கிலோமீட்டர் உயரத்தில் எர்த்துடைய வாயு மண்டலம் வருகிறது இந்த வாயு மண்டலத்தில் வரும்போது ராக்கெட்டுகள் வேகமாக செல்ல வேண்டும் அல்லது எதிர்நாட்டினுடைய ஏவுகணைகளை தாக்கும் ஏவுகணைகள் வந்து அதை அழித்து விடும் வேகமாக அவ வரும்போது மிகப்பெரிய டெம்பரேச்சர் உராய் இசையை சந்திக்கின்றன எம்இ ஸ்கொயர்டு பை ஆர் அந்த அளவுக்கு மாசின் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை டூ அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெப்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மூவாயிரத்தி முந்நூறு டிகிரி சென்டிகிரேட்டு வெப்பத்தை திரும்பவும் தாங்க வேண்டியது இருக்கிறது இப்படி தாங்கி திரும்ப பூமிக்கு வந்து அது எந்த இலக்கை சென்று அடைந்து எதிரியுடைய நிலப்பரப்பையோ கப்பல்களையோ விமானங்களையோ விமானங்கள் பத்து கிலோமீட்டர் உயரத்தில் தான் பறக்கிறது தாக்கி அழிக்கின்றன ஆகவே ஏவுகணைகள் பொதுவாக ரீஎன்ட்ரி ஆக வேண்டும் ராக்கெட்டுகள் ரீஎன்ட்ரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை பலன் வந்து நான் சொன்னது சொன்னது முன்பு இன்னொருக்கும் பணி சார் இப்போ வந்து ஹியூமன்ஸ் அதாவது மனுஷர்களே ஸ்பேஸில் அனுப்புகிறாங்க அப்போ அந்த அவங்க பாடி கண்டிஷன்ஸில் அவங்க ஸ்பேஸ்ல இருந்து வந்த பிறகு நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அது இல்லை இல்லை இருக்கு இதுவும் சரியான கேள்விதான் அதாவது இந்த நூறு கிலோமீட்டருக்கு மேல் விண்வெளி விண்வெளி என்பது விண்வெளி என்பது நாம் நூறு கிலோமீட்டருக்கு மேல்தான் தொடங்குகிறது அங்கு என்ன இருக்கிறது என்றால் வெற்றி வெற்றிடம் மட்டுமல்ல கடும் குளிர் சில சமயம் கடும் வெப்பம் அயன் ரேடியேஷன் இன்டென்ஸ் ரேடியேஷன் மைக்ரோ கிராவிட்டி சுச்சுவேஷன் நாம் அங்கு போ உடை இல்லாமல் ஃபேஸ் அதாவது நமக்கு விண்வெளிக்கு போக வேண்டிய அளவுக்குள்ள உடை எதுவும் இல்லாமல் சென்றோம் என்றால் நாம் வந்து மைக்ரோ கிராவிட்டி சுச்சுவேஷன் வந்து நம்ம பாடி எப்படி சதஞ்சு வெளியே வந்துடும் அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ரேடியேஷன் முக்கியமாக சந்திக்க வேண்டியது ரேடியேஷன் ஆகவே விண்வெளி வந்து ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதியாகும் நாம் இன்று சுகமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பசுங்குடில் வாயுகளும் ஓசோன் படலும் ஆகும் அந்த ரெண்டையும் தான் நம்ம இப்போ அழிச்சுக்கிட்டு இருக்கோம் மனிதனுடைய முதல் வேலையை அந்த ரெண்டையும் அழிக்கிறதாக தான் இருக்கு ஆகவே அதை அழிக்கக்கூடாது என்பது நான் உங்களுடைய வாழ வேண்டும் என்று அழிக்கக்கூடாது என்பதை உங்களைப் போல மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபயர் டிடெக்ஷன் அதுக்கெல்லாமே சேட்டிலட்ஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த சேட்டலைட்ஸ் அந்த ஃபயரை எப்படி டிடெக்ட் பண்ணும் டிசாஸ்டர் வரதை எப்படி மேனேஜ் பண்ணும் அதாவது இந்தியாவிட முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்க இன்சைட் சேட்டிலைட் மூலமாக நாங்கள் இந்தியாவினுடைய நிலப்பரப்பை முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர்லிருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கோம் எங்கேயாவது ஹரிக்கேன் எங்கேயாவது ஹரிக்கேன்னு சொல்கிறதோட என்ன சொல்லுவாங்க புயல் சின்னம் புயல் சின்னம் எங்கேயாவது உருவாகி கொண்டிருந்தால் அது உடனடியாக இங்குள்ள வானிலை மையத்திற்கு நாங்கள் அனுப்பும் படங்கள் மூலமாக தெரிந்துவிடும் அவர்கள் அதை வைத்து பீப்புளை வந்து யோக்குவேட் பண்ணிடுவாங்க இந்த ஆலா புயல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தென்னார்காடு மாவட்டத்தை தாக்கிய போது கடலூர் மாவட்டங்களை தாக்கிய போது கூட இன்சாட் எடுத்த படத்தை வைத்து தான் பீப் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை யோக்குவேட் பண்ணி எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் மக்களை காப்பாற்றினோம் இனி ஒருவேளை உத்தரகாண்ட் போன்ற போட்ட பகுதிகளில் மழை வந்தது அப்பொழுது நிலச்சரி வந்தது அப்போது நாங்கள் நாம் வந்து அதையே நம்ம கண்காணித்து கொண்டிருந்தோம் ஆனால் கண்காணித்து முடிந்த பிறகு அங்கிருந்து சர்ச் அண்ட் ரெஸ் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை செய்ய நாம் வந்து ஐஆர்எஸ் சேட்டலைட்டுகளை யூஸ் பண்ணுகிறோம் இந்த ஐஆர்எஸ் சேட்டிலைட்டுகள் பேரழிவுக்கு பின் நமக்கு அதை அங்கிருக்கும் மனிதர்களை எங்கெல்லாம் இருக்கிறார்கள் எங்கே எல்லாம் அதை சரி செய்வதற்கு மனிதர்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்கு எங்கேயாவது லேண்டில் எங்கேயாவது இருப்பாங்க ஒரு நூறு பேர் எங்கேயாவது ட்ராப் பண்ணி மாட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களையெல்லாம் எடுத்து பயன்படுத்துறதுக்கு அவங்களையெல்லாம் மீட்பதற்கு பயன்படுகிறது சார் அப்படின்னா சந்திராயன் வந்து நம்ம இந்தியா வந்து சென்ட் பண்ணியிருக்கு மூணுக்கு அதில் சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ இருக்குது ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன சார் என்ன இந்த யூஸஸ்ங்கிறது இந்தியா வந்து நான் சொன்ன போல் இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி ஐஆர்எஸ் சேட்டிலைட்டுகள் இருக்கிறது அது வந்து நிலப்பரப்பை ஆய்வதற்கு அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் தொழில்நுட்பத்திற்கு ரேடி ரேடியோ டிவி டெலிஃபோன் ஆகியவை பயன்படுத்துவதற்கு இருக்கிறது இன்சாட் வகை சீரிஸ் சேட்டிலைட்டு இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் தூர்தர்ஷன்லேயும் சரி நிலா டிவிலையும் சரி அல்லது சன் டிவிலேயும் சரி உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதற்கு அடுத்த கட்டமாக நாம் ஒரு செயற்கை கோளை நி பூமி பூவிக்கப்பால் அனுப்பினோம் அந்த செயற்கைக்கோளின் பெயர் தான் சந்திராயன் இந்த சந்திராயன் என்பது மூன்று லட்சத்தி எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு தொலைவிற்கு சென்றால்தான் நாம் நிலவை அடைய முடியும் இந்த நிலவை அடைவதை அடைந்து சந்திராயன் மிகப்பெரிய பணிகளை செய்தது நாற்பதாயிரம் படங்களை நிலவினுடைய மேற்பரப்பிலிருந்து எடுத்தது இந்தியாவினுடைய தேசிய கொடியை நாட்டியது எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரனில் நீர் இருக்கிறது என்றதை உலகிற்கு முதல் தெரிவித்த பெருமை சந்திராயன் ஒன்று செயற்கைக்கோளிற்கு உண்டு அத்துடன் அது நூறு நாட்கள் இருந்து நம்முடைய எல்லா ஆராய்ச்சிகளையும் முடித்து பல்வேறு தகவல்களை நம்ம தந்தது அது மட்டும் இல்லாமல் கனிம வளம் இருக்கிறதா என்பதை பற்றியும் ஆய்வு மேற்கொண்டது இது இல்லாமல் சந்திராயன் டூ என்ற செயற்கைக்கோளை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் இதில் ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று வந்து இந்த செயற்கைக்கோளில் ரெண்டு பாட்டு இருக்குது இது மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு லேண்டர் அண்ட் ஏ ரோவர் இந்த ரோவர் என்ன செய்யும் என்றால் சந்திரனுடைய நிலப்பரப்பில் ஸ்மூத்தாக இறங்கணும் இறங்கிட்டு இந்த லேண்டர் வழியாக இங்கே உள்ள நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷன் பயிலாருவில் நாங்கள் முப்பத்தி மூணு மீட்டர் அகலத்திற்கு பெரிய ஆண்டனா வச்சுருக்கோம் அதற்கு பல்வேறு தகவல்களை அனுப்போம் என்ன தகவல்கள் என்றால் சந்திரனுடைய பாறையினுடைய தன்மை என்ன பாறையில் என்னென்ன கனிம பொருட்கள் இருக்கிறது அங்கு வாய் என்னென்ன வாயுக்கள் கரியமலை வாயு இருக்கிறதா மீத்தேன் இருக்கிறதா அல்லது வந்து சல்ஃபூரிக் டை ஆக்சைடு இருக்கிறதா என்ற பல்வேறு வாயு பற்றிய ஆய்வுகளை செய்யும் என்னென்ன கனிம பொருட்கள் இருக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை நமக்கு தரும் எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திரனில் ஹீலியம் த்ரீ இருக்கிறதா என்ற முக்கியமான ஆய்வை செய்ய இருக்கிறது ஹீலியம் த்ரீ என்ற முக்கியமான ஆய்வு ஏன் சொல்கிறேன் என்றால் ஹீலியம் த்ரீ அதிகம் இருந்தால் நியூக்ளியர் ஃப்யூஷன் நம்ம நடத்தி விடலாம் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே எங்கள் பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் எது சூரியன் சூரியன் தான் அது என்ன நடக்குது நியூக் நியூக்ளியர் ஃப்யூஷன் நடக்குது அது எப்படி ஹைட்ரஜனும் ஹை ஆக்சிஜனும் சேர்ந்து எதாக மாறுது ஹீலியமாக மாறுது அப்போ ஹீலியம் த்ரீ வந்து நிறைய இருந்தால் அதை எடுத்து கொண்டு வந்து பூமியில் பயன்படுத்தினால் இன்று யுரோனியத்திற்கு நிகராக நாம் என்ன செய்யலாம் ஹீலியம் த்ரீ பேஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வீ கேன் ஏபிள் டு டிசைன் அண்ட் டெவலப் இந்தியா வந்து ஃபேஸ் டெக்னாலஜியில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறதோ அதே அளவு வளர்ச்சியை எதிலும் பெற்றிருக்கிறது நியூக்ளியர் எனர்ஜியிலும் பெற்றிருக்கிறது இந்த ஹீலியம் த்ரீ பேஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்டனால் என்ன பலன் என்று கேட்டீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கும் நியூக்ளியர் பவர் பிளான்டில் நமக்கு வந்து ரேடியேஷன் இருக்கிறது இனி கீரியம் த்ரீ பேஸ்டு பவர் பிளான்ல எது கிடையாது ரேடியேஷன் கிடையாது பாதுகாப்பாக நியூக்ளியர் பவர் பிளான் டிசைன் பண்ணிடலாம் அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரதுக்குள்ள ஆய்வுகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதாவது இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்பவே முக்கியமான பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்டால் வர பிரச்சனைங்க அப்போ அதை வந்து நம்ம எதிர்கொள்வதுக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி எதாவது உதவி பெற முடியுமா கண்டிப்பாக இப்போ பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம கார்கில் ஓரில் இது பாகிஸ்தான்காராக வந்து நம்ம இப்போ டெர்ட்ல ஊடுருவி இருந்தால் அதான் நம்மளுடைய இன்சர்ட்டு சீரிஸ் சேட்டலைட்டு தான் பாகிஸ்தானுடைய ஊடுருவலை கண்டுபிடித்தது அதுபோல் எந்த எந்தவித ஊடுருவல் எங்கு நடந்தாலும் இந்தியாவினுடைய சேட்டிலைட்டுகளால் கண்காணித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இப்பொழுதும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லா தகவல்களையும் எப்பொழுதுமே பத்திரிகைகளுக்கு கொடுப்பதில்லை அவ்வளவு தானே வெளியே மற்றபடி எல்லா எதிரிகள் முகாம் இருந்தாலும் சரி எங்கெல்லாம் சைனாகாரன் உள்ள வந்துட்டான்னா எப்படி தெரியுதுன்னா நம்முடைய சேட்டலைட்டுகள் தான் போய் நம்ம செயற்கை கோள்கள் மூலமாக தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் நான் அங்கே வந்து மனிதன் இல்லாத இடத்துலையே போய் சைனாகாரன் ஊடி இருக்கிறான் பாகிஸ்தான்காரன் ஊடுருக்கிறான் உள்ள பகுதிகளில் செய்திகள் முன்னால் வந்து தெரியாமல் இருந்து இன்னும் நம்முடைய செயற்கை கோள்கள் தான் அதை நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றன சார் இப்போ ஸ்பேஸ் சயின்ஸில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து மாஸ்க்கு ஹியூமன்ஸ் அனுப்புறது ஸ்பேஸ் டூரிசம்காக ஹியூமன்ஸ் அனுப்புகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க பட் ஏன் அவங்கள ரிட்டர்ன் பண்ண முடியாது திரும்பவும் அவங்கள ஏன் ஏற்றுக்கு கொண்டு வர முடியும் எது அதாவது மார்ஸ் வந்து உங்கள் பக்க நெய்பர்னு சொல்லுவாங்க நமக்கு ஏன்னா நெய்பர்னால் எவ்வளோ தொலைவில் இருக்கிறாருன்னு தெரியுமா நம்ம பக்கத்தில் வரைச்சமே அஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் போச்சுமே நாற்பது கோடி கிலோமீட்டர் அவ்வளோ தொலைவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் இப்போ வந்து நம்முடைய மங்கல்யான் வந்து இருபத்தொம்பது கிலோமீட்டர் பர் செகண்டு ஸ்பீடில் போயிட்டு இருக்குது இப்படி போனாலே அதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது ஒன் இயர் ஆகுது அதுபோல் நம்முடைய மனிதர்கள் அங்கே போகலாம் சுற்றலாம் திரும்ப வரலாம் ஏன் வர்றதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே நம்முடைய வந்து நிலத்தில் வந்து இந்த பகுதி மட்டும் அதாவது என்னென்ன ஃபேஸில் வந்து நமக்கு அதுக்குள்ள ஒரு கோட்டெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் அது வந்து எப்போவுமே ஏசியாக வச்சுருக்கோம் ரேடியேஷனை தாங்கும் இப்போது நமக்கு மைக்ரோ கிராவிட்டி சுச்சுவேஷனை நம்ம பாடியை உணரக்கூடாது மைக்ரோ கிராவிட்டி சுச்சுவேஷன் நம்ம பாடி உணர்ந்து உணர்ந்துன்னா நம்ம உயிரோடே இருக்க முடியாது அதையெல்லாம் தடுக்கிறதுக்குள்ள கோட்டெல்லாம் வச்சுருக்கோம் அதை போட்டு நம்ம போயிட்டு திருப்பி வந்துடலாம் ஒன்றும் திருப்பி எல்லாம் வர முடியாதுன்னு ஒன்றும் சொல்லலை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸில் நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கு ஆனால் அதனால நம்மள ஸ்பேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நம்ம பிளானெட்டில் இருக்க வாட்டர் பாடிஸ் அதாவது கடலை பற்றி நமக்கு ஸ்பேஸுக்கு தெரிஞ்ச ஸ்பேஸை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாது அப்போ இந்த ஸ்பேஸுக்கில் உள்ள டெக்னால ஸ்பேஸுக்கு டெவலப் பண்ண டெக்னாலஜி வச்சு ஏதாவது இதை இந்த வாட்டர் பாடிஸை பற்றி கண்டுபிடிக்க பண்ண முடியுமா அது சேட்டிலைட் செயற்கைக்கோள் இல்லை செயற்கைக்கோளில் இப்போவும் ஆய்வு செய்துட்டு தான் இருக்குது எந்தெந்த வாட்டர் பாடி எவ்வளோ குளத்தை எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் குளத்தை மூடிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து சேட்டிலைட்டில் எல்லாம் படம் பிடிச்சி பார்த்துட்டு தான் இருக்குது யாரை வேணாலும் இது பண்ணலாம் அதெல்லாம் வந்து நினச்சா அரசாங்கம் நினச்சா எது வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் இப்பொழுதும் ஓசனோ கிராட் என்ற ஐஆர்எஸ் சீரிஸ் சேட்டிலைட்டை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அது கடல் ஆய்வை கடல் ஆய்வுக்காகவே தனியாக அனுப்பியிருக்கிறோம் கடல் சார்ந்த ஆராய்ச்சிகளை அது மேற்கொண்டிருக்கிறது இப்பொழுது மற்ற சேட்டிலைட்டு போகிற நம்ம மீன்வளம் பற்றி அறிகிறோம் இந்த ஓசனாக்ராட் சேட்டிலைட் மூலம் கடலினுடைய ஏற்றத்தாழ்வு கடல் வந்து எவ்வளவு பூமியின் நிலப்பரப்பிலே வந்து தாக்குகிறது எவ்வளவு இடத்தை அது ஆக்கிரமித்து உள்ளே எடுத்து சென்றிருக்கிறது கடலுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு கடல் கா காலையில் எவ்வாறு இருக்கிறது மாலையில் எவ்வாறு இருக்கிறது கடல் நீர்மட்டத்தில் இருக்கும் கெமிக்கல்கள் பற்றிய மிகப்பெரிய ஆய்வுகளை நாங்கள் இப்பொழுதும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதாவது நம்ம இந்த விண்வெளி ஆய்வு என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு யூனிவர்சல் ஒரு சிந்தனை இந்த சிந்தனை ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அடக்கக்கூடியதாக இல்லை ஆனால் நிறைய தகவல்கள் நீங்கள் சொன்னீங்க பிள்ளைகளும் ஓரளவு இந்த இதுகளை நல்லா நல்லா நந்தாக கேட்டாங்களுக்கு கேட்டாங்க மற்றபடி இந்த அவங்களுடைய தகவல்களும் சரியாக மிக நல்ல தகவல்களை கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட தகவல்கள் நல்ல இந்த ஓரளவு இந்த சமூகத்துக்கு சென்றடையன்னு நாங்கள் நம்புகிறோம் அதாவது இது அடுத்த அடுத்த கட்ட ஒரு எபிசோடில் நம்ம இதை பற்றி இன்னும் விவாதிப்பது சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த எபிசோடில் சொல் வழங்கப்பட்ட கருத்துக்கள் வாயிலாக விண்வெளி சார்ந்த சிந்தனைகள் இந்த மாணவர்கள் மத்தியிலும் இந்த சமூகத்திலும் நல்ல ஒரு தகவல்களை கொடு கொடுத்து கொடுப்பதற்காக நீங்கள் நிலா தொலைக்காட்சி நிலையத்திற்கு வந்து நல்ல தகவல்களை கொடுத்தீர்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே கலந்துரையாடிய மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்